ஒரு போனில் இருக்கின்ற பைபிளுக்கும் ஒரு புஸ்தகமாகிய அந்த வேதாந்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. புஸ்தகமாகிய அந்த வேதாமத்தை படிப்பது மிக முக்கியம். அதற்கு பல முக்கியமான பெனிஃபிட்ஸ் உண்டு என்று நான் சொல்லுவேன். உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, நம்ம சபையில் இருக்கிற பல வாலிபர்களுக்கு எந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு. மத்தையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றதா புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றதா என்று பலருக்கு தெரியல என்று பாஸ்டர் சொன்னாங்க. நான் சொல்லுவேன் அது வந்து ஃபோனுனால தான். ஏன்னா என்ன பண்றோம், போன்ல பைபிளை வாசித்து வாசித்து பழகும் பொழுது என்ன ஆகுதுங்க, சும்மா பட்டன் அமுத்துனா அந்த வசனம் திறக்கின்றது, அந்த வசனம் எங்க இருக்கின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு உண்மையான வேதாம புஸ்தகத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பெரட்டி அதை திறக்க ஆரம்பிச்சிங்கன்னா சங்கீதம் எங்க இருக்கின்றது, வெளிப்படுத்துதல் எங்க இருக்கின்றது, தேவனுடைய வார்த்தையில இருக்கின்ற புஸ்தகங்களுடைய ஆர்டரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். நான் சொல்லுவேன் அதான் முதல் முதல் பெனிஃபிட். உங்க பைபிளை நீங்க திறக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க எதுவும் பிரயாசம் எடுக்காமே வேதாமத்தில் எந்தெந்த புஸ்தகம் எங்க இருக்கின்றதுன்னு சுலபமா அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளுடைய ஞாபக சக்திக்கு மிக ஒரு அருமையான ஒரு திறமையை தந்திருக்கிறார். அது என்னவென்றால், நம்ம ஞாபக சக்தி படம் பிடிக்கின்ற ஒரு திறமை வைத்திருக்கின்றது. அப்படின்னா போட்டோ மெமரி என்று சொல்லுவார். உங்க வேதாமத்தை நீங்க அடிக்கடி நீங்க திறந்து வாசித்தீங்கன்னா அதே வேதாமத்தை சீக்கிரத்துல எந்த வசனம் எங்க இருக்கின்றது உங்களுக்கு மாத்திரம் தெரியாது, எந்த பக்கத்துல இருக்கிறது, மேல இருக்குதா கீழே இருக்குதா இந்த பக்கம் இருக்குதா அந்த பக்கம் இருக்குதான்றது என்ன ஆகுதுங்க, உங்களுடைய ஞாபக சக்திக்கு சுலபமா தெரியுது. ஆனா உங்களுடைய போன்ல நீங்க படிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த வசனம் அங்க இருக்கும், இன்னொரு நாளைக்கு இங்க இருக்கும், இன்னொரு நாளைக்கு இந்த பக்கம் இருக்கும், அது உங்க மனதுக்கு அது எங்க இருக்குன்னு ஞாபகம் வைக்க முடியாது. ஆனா ஒரு வேதாமத்தை நீங்க தொடர்ந்து விடாம படிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல சுலபமா அந்த வசனமா ஓகே அங்க அந்த பக்கத்துல இந்த இங்க கீழே இருக்குன்றது சுலபமா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த வேதாமத்தை நீங்க இப்படி படிக்கும் பொழுது வேதாகமும் டிங்குன்னு சொல்லாது, வேதாகமும் வைப்ரேட் ஆகாது, வேதாகமும் உங்களுடைய அந்த கவனத்தை சிதறடிக்காது. வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நடக்காது. இந்த வேதாகமத்தில் எதுவும் கீழே இருந்து சோ அண்ட் சோ லைக் யுவர் பிக்சர், சோ அண்ட் சோ காமெண்டட் ஆன் யுவர் இன்ஸ்டாகிராம் எதுவும் வராதுங்க. நீங்க எந்த விதத்திலையும் உங்க கவனம் சிதறாம சுலபமா படிக்கக்கூடிய ஒரு வேதாம் இருக்கணும் என்றால் நம்முடைய வேதாம் புஸ்தகம் தான். வேதாம் புஸ்தகத்தை நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திடீர்னு வேதாமத்துல பேட்டரி லோ ஆகாது. எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்படியே தான் இருக்கும் வேதாகமும், எந்த விதத்திலும் குறையாது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க அதை மூடுவதற வரைக்கும் வேதாகமும் அப்படியே தான் இருக்கும். திடீர்னு ஏதோ வார்னிங் கொடுத்து திடீர்னு அணைஞ்சு போகாது. ஐ மீன் உங்க போன்ல வேதாகம் வைக்கிறது தவறு இல்லைங்க, நான் அதை பத்தி பேசல. நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது வசதிக்கேற்ப நீங்க வாசிக்கலாம். நான் சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜப நேரத்துல இந்த ஒரு உண்மையான வேதாகம் புஸ்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வைத்திருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில இந்த வேதாகம் புஸ்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் திறந்து படிக்கிறது அவன் பழக்கமாய் மாறணும். போனை சார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. போனையே படிச்சுக்கு, போன்லயே உங்க பேங்கிங் பண்றீங்க, போன்லயே எல்லாத்தையும் பண்ணி வேதாமத்தையும் போன்லயே திறந்தீங்கன்னா நிச்சயம் சத்ரு அதன் மூலமாக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க வைத்து அந்த போன்ல இருக்கிற வேதாம் ஆப்ல எப்படியாவது உங்க நேரத்தை இன்னும் குறைவு செய்வதற்கு பல விதத்தில் அவன் பிரயாசப்படுவான்.